ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த விஷயம், விளாகிங்க்கு ஒரு பப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனா இன்னைக்கு நம்ம ஒரு பப்பியை ஓன் பண்ண போறோம். என்ன பப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட மிட்டுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் உள்ளவங்ககிட்ட யார்ட்டுமே சொல்லலை, அதாவது ஒரு சர்ப்ரைஸாக தான் வாங்கி கொண்டு வர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எம்ஏ வ்ளாக்ஸ் கேக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கான ஆல்சோ கிளிக் பண்ணிவிட்டு வரீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஐ சப்போ கிளம்பியாச்சு. ஓகே கரெக்டாகிட்டு ஒரு 1 hour ஜர்னி இங்கே இருந்துட்டு போகிறதுக்கு, கேரளா பார்டருக்கு போகணும். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு வரதுக்கும் கரெக்டாக 1 hour. நம்ம ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பீஸ் கொடுக்குற அந்த பேஸ்கெட்டில் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். வந்தாச்சு கலைக்கோளம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். தமிழ்நாடு கேரளா பார்டர் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ நீங்கள் போர்டில் சரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். நம்ம பப்பி எங்கே இருந்து இருக்கணும்னா கலைக்கோளம் சொல்லிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். ஓகே, அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர், அதாவது கன்னியாகுமரி டு கேரளா அந்த சைடில் இருக்கிற பார்டர் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ நம்ம இப்போ பப்பி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம். கைஸ் அப்போ ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஓகேயா பப்பி வாங்கியாச்சு, பார்த்துக்கோங்க. கைஸ் அப்போ நம்ம ஒரு வழியாக இந்த பப்பியும் எடுத்தாச்சு. நம்ம ராட்வீலர் மேல் பப்பி கரெக்டாக இன்னைக்கு 45 days ஆயிடுச்சு. அப்போ இவங்களை பற்றி உள்ள இனிமேல் நம்ம சேனலில் ஒரு ஃபுல் ரிவ்யூவான வீடியோஸ் அது மாதிரி விளாகிங் டைப் வீடியோஸ் இது எல்லாமே வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் என்னை உள்ள வீடியோஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள் நல்லா க்யூட்டாக இருக்குது பப்பி பார்க்கறதுக்கு, அது மாதிரி நல்ல சைஸும் கூட. ஓகே, நம்மவே நம்மளுடைய ஓனர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் கரெக்டாக நமக்கு 2 நாள் கூட ஆகும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி 45 days தான் எடுத்திருக்கோம். இது முன்னாடியே கொண்டு போக வேண்டியது, பட் ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷனால கொஞ்சம் தாண்டி தாண்டி போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி ஃபைனல் ஆகிட்டு கரெக்டாக 45 நாளில் வந்துச்சு. இனி ஒரு 1st vaccine ஆல்சோ நம்ம இனி உடனே ஸ்டார்ட் பண்ணி போடணும். ஓகே, அப்போ நம்ம இனிமேல் டேரெக்டாக வீட்டில் போகிறோம். வீட்டில் எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ வந்து காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகே பாருங்கள். ஓகே ஐ சப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பப்பி இந்த இருக்குது, பாதி பேஸ்கெட் அவங்க வெளியே வந்துட்டாங்க. இவங்களை வெளியே வச்சுட்டு அவங்கள இன்றைக்கி கூப்பிட்டு வந்துட்டு சர்ப்ரைஸாக வீட்டில் உள்ள பர்சன்ஸ்கிட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மெயினாக குழந்தைங்க இஷா நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், ஹாய், ரொம்ப டெரர் பீஸ் நினைக்கிறேன். ஓகே, அப்போ இனி அவங்கள கூப்பிட்டு வரலாம். ஓகேயா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர போகிறேன், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே சப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னாச்சுன்னா நம்மளுடைய பிளான் எல்லாமே சிவப்பிடுச்சு. ஓகேயா இவங்க மேலே இருந்துகிட்டே பார்த்தாச்சு பப்பியை. ஸோ அவங்க ஒன்றுமே செய்ய முடியலை, மேலே கூட்டு வரும்போதே பப்பி தானே வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஒரே விஷயமாட்ட. ஸோ பப்பியை பார்த்தாச்சு. இவங்க தான் மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. பப்பி கீழே ஓடிட்டுருக்குது, இவங்க அந்த பப்பியை பக்கத்தில் போகணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேண்டி தான் இருக்காங்க. ரெண்டு பேரையும் பாருங்கள், பப்பியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் இவங்க விட போகிறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பப்பி கூட. ஓகே டே அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் இதோடைய பேர் வைக்கலான்னு இருக்கும். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பேர்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐகான் வந்துட்டுருக்கான், என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள். கைதராதுன்னு கைதனு தராது, கொஞ்ச நாள் ஆகும். ஓகே கைஸ், இஷான் வந்தான், ஒரு கடி கிடச்சது, திரும்ப ஆள் போயாச்சு, திரும்ப இந்த வந்துட்டு இருக்கான் பாருங்க. கைஸ் நல்லா பயடிச்சுட்டு இருக்கான். இஷான் பயடிச்சுட்டு இருக்க, ஒன்றும் செய்யாது. ஓகே ஒன்றும் செய்யாது, பாரு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்களா, இஷான் பயம் பயம் அப்படியே நீ பாரு நம்ம பப்பி. இகானுக்கு பயம் இல்லை, கண்டிப்பாக அவன் ஃப்ரீயாக தான் இருக்கான்.
நல்ல ஆக்டிவ் காய்ஸ். அப்போ என்னென்னா ஃபுல் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குது இது வரைக்கும். எந்த ஒரு சோர்வோ இந்த வெயிலில் வந்து தலைச்சையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் ஆக்டிவ், எது பார்த்தாலுமே கடிச்சிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குது பப்பி. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பப்பி இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணுறது, மொத்த இடமும் இப்போ பார்த்துட்ருக்கு, அதுக்கு தெரிஞ்சிருச்சு மொத்த இடம் நம்ம வேறு இடத்துட்டு வந்துட்டோம் அந்த மாதிரின்னு. ஸோ ஃபுட் எல்லாமே ரெடி, ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டேன் ஃபுட் எல்லாத்தையுமே. ஸோ இனி கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுட் இனி கொடுக்க வேண்டியதுதான். ஓகே வா. ஹை, கரெக்டாக இன்றைக்கி 45 days ஆச்சு கைஸ். ஓகே, அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கரெக்டாக இன்றைக்கி 45 days ஆச்சு. இனி வேஷனும் இனி உடனே நாளைக்கு இல்லை அடுத்த நாள் கொண்டு போய் எடுத்துட வேண்டியதுதான். கண்டிப்பாக நல்லா பயப்படுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பாருங்கள், சுறுசுறுன்னு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே இல்லை. எது எடுத்தாலும் கடிச்சிட்டு, கல், ரப்பர்ஸ் இது எல்லாத்தையும் கடிச்சிட்டே இருக்காங்க. வேஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஐஷானிகான் ரெண்டு பேருமே இருக்காங்க, அவங்களையும் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்க ரெண்டு மூணு கடியெல்லாம் கிடச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு வேஷன் எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிணறுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம வேற எந்த ஒரு டாகும் எதுவுமே கிடையாது. பெரிய டாக்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் இப்போ கொடுத்தாச்சு. நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட அது மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட அசப்டில் தான் இப்போ கொடுத்து வச்சுருக்கோம் மேக்ஸிமம். அதனால் இப்போ இனி புதுசாக தான் ஒரு விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இனி நாளைக்கு இவங்களுக்கு இனி நம்ம முன்னாடி போட்டிருந்த கிணலில் மொத்தமாக எல்லாமே ரெடி பண்ணி இவங்களை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி அங்கே வைக்கணும். கிணல்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான். ஓகே, அதுவும் இருக்குது. அது மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்போ இனி இன்னும் நிறைய வ்ளாகிங் வீடியோஸ் இவங்களை பற்றி நிறைய வரும். மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் இவங்களை. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஓகே, பை.